கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஊர்கதை. மாஸ்டர் படத்தோட ரிலீஸ்க்காக எல்லாரும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டுருக்க இந்த சமயத்தில் இந்த மாஸ்டர் படத்தில் ஒரு சூப்பரான வில்லன் ரோல் ப்ளே பண்ணியிருக்க மிஸ்டர் அர்ஜுன் தாஸ் இவர் ஜஸ்ட் லைக் தட் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டாரா, இல்லை எப்படி இவர் இந்த இடத்த பிடிச்சாரு, இப்போ அட் ப்ரெசன்ட் இவருக்கு மோஸ்ட் மெமரபிள் திங் என்னது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள பண்ணலாம். அர்ஜுன் தாஸ் இந்த நிலைமைக்கு வர ரொம்பவே முக்கியமான காரணம் இவரோட குரல் தாங்க. பட் இந்த குரல் சேஞ்ச் ஆன அந்த சமயத்தில் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இவரை ரொம்பவே கிண்டல் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் சேஞ்ச் ஆன அந்த சமயத்தில் ஸ்கூல் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண இவருக்கு இவரோட வாய்ஸ்க்காகவே ஒரு ஸ்பெஷல் அவார்ட் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரோக்ராமில். டிகிரி முடித்ததும் இவர் ஒரு பேங்கிங் செக்டரில் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. பட் வேலைக்கு ஜாயின் பண்ண பிறகும் இவருக்கு இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மேலே இருந்த பேஷன் இவரை டப்பிங் ஆர்டிஸ்டாக மாற்றிருக்கு. இவர் டப்பிங் ஆர்டிஸ்டாக மட்டும் இல்லாமல் ரேடியோ 1 94.3 FM இவர் ரேடியோ ஜாக்கியாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அந்த சமயத்திலேயே இவர் கூத்துப்பட்டறையிலும் ஒரு 3 month கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து இவருக்கு முதல் சினிமாவில் கிடைச்ச வாய்ப்பு பார்த்தீங்கன்னா 2012 பெருமான் அப்படின்ற ஃபிலிமில் இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நடிக்க இவருக்கு வாய்ப்பு எப்படி கிடைச்சிதுன்னா, இதுக்கு முன்னாடி இவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்காரு. அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து தான் இந்த பெருமான் படத்துக்கான வாய்ப்பு இவருக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கார்த்தி நடித்த கைதி படம். இந்த கைதி ஃபிலிமில் இவர் ஒரு 10 minutes தான் சூப்பரான வில்லன் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. பட் அந்த 10 minutesல அந்த அன்புன்ற கேரக்டர் அவருக்கு பயங்கரமான ரீச் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். விக்ரம் நடித்த துருவ நட்சத்திரம் ஃபிலிமில் வில்லனுக்கு டப்பிங் பண்ணியிருக்காரு அர்ஜுன் தாஸ். அந்த வாய்ஸை கேட்ட லோகேஷ் கனகராஜ் இவரை ஆடிஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க. அந்த ஆடிஷன் மூலமாக தான் இவருக்கு கைதி ஃபிலிம்க்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த கைதி ஃபிலிமில் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அந்த டைலாக் எல்லார் மைண்ட்லேயும் ரொம்ப ஆழமாகவும் அழுத்தமாகவும் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இவரோட கேரக்டர் 10 minutes இருந்தாலும் மக்கள் மனசில் இந்த அளவுக்கு பதியும் அப்படின்னு அவரே நினச்சி பார்க்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட தளபதியோட மாஸ்டர் ஃபிலிமில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்துலேயும் இவருக்கு நல்ல பேர் ரீச் பண்ணி கொடுக்குன்றதுல டவுட்டே கிடையாது. இந்த இடத்த அவ்வளோ சாதாரணமாக இவர் ரீச் பண்ணலங்க, ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. 2012 தான் இவர் ஃபஸ்ட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கில் என்ட்ரா ஆயிருக்காரு. 2012 பெருமான், 2017 தெலுங்கு ஃபிலிம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. பட் 2019 ரிலீஸ் ஆன கைதி ஃபிலிம் மூலமாக தான் மக்கள் மனசில் ஆழமான இடத்த பிடிச்சிருக்காரு. ஸோ இவருக்கு இந்த 2021 மூணு படம் இருக்குங்க. ஒன்று நம்ம மாஸ்டர் ஃபிலிம், இது தொடர்ந்து அந்தகாரம்ன்ற ஃபிலிமில் லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. கும்கி 2, இது மூணுமே கண்டிப்பாக 2021 எதிர்பார்க்கலாம். இதை தொடர்ந்து இவருக்கு ஆல்ரெடி 5 projects கையில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இன்ஸ்டாவில் 200 ஃபாலோவர்ஸ் இருந்த இவருக்கு கைதி ஃபிலிம்க்கு அப்புறமா இப்போ 3 lakh ஃபாலோவர்ஸை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ மாஸ்டர் ஃபிலிம்க்கு அப்புறமா சொல்லவே வேண்டாம், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இனிமேல் இவர் யூஸ்வலான வில்லன் ரோல் ப்ளே பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. பட் வில்லன் ரோலே ப்ளே பண்ண மாட்டேன்னு சொல்லலை, சேலஞ்சிங்கான வில்லன் ரோல் வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு இப்போ ரீசண்டாக ரொம்ப மெமரபுளான விஷயம் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வீரியனான இவருக்கு தலை தோனி கையால் சைன் பண்ண டிஷர்ட் இவரோட ஃப்ரெண்டு இவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இவருக்கு ரொம்பவே மெமரபுளான விஷயம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அர்ஜுன் தாஸோட டேட் ஆஃப் பர்த் October 5, 1992. ஸோ இந்த இடத்துக்கு ரீச் ஆன பிறகும் இவர் ரொம்பவே சட்டிலாக, ஹம்பிளாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்கிட்டையும் மூவ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஃப்ரெண்ட்லியான அர்ஜுன் தாஸ்க்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.